ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யூரோஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டிக்கான டீடைல் ஸ்டடி நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான டீடைல் ஸ்டடி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான வெயிட்டேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த சர்க்குலர் ரப்போர்ட்லும் நவம்பர் 30ல கொடுத்ததா. ஸோ இதுபடி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் 22%, ஐசிஐசி பேங்க் 20%, ஹெச்டிஎஃப்சிக்கு 15%, கொடாக் பேங்க் 9% கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே மேஜராக நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி குரூப்ல இருந்து 3 ஸ்டாக் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. லைக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு மட்டும் வெயிட்டேஜ் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 22, 15 and 2, கிட்டத்தட்ட 40% ஹெச்டிஎஃப்சி குரூப்பே இங்கே வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால், ஹெச்டிஎஃப்சி குரூப்பில் ஏதாவது மேஜர் இம்பாக்ட் நடந்ததுன்னா ஃபின் நிஃப்டியை பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஸோ அதே மாதிரி பஜ் ஃபினான்ஸும் பஜ் ஃபின்ஸரும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8% வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு நிஃப்டியில் லிஸ்ட் ஆயிருந்தாலும், பட் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ஹெச்டிஎஃப்சி குரூப்பை தான் பெரிய அளவுக்கு கான்சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சார்ட் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான ஓவரால் வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது நமக்கு 0 இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், நமக்கு 5th எக்ஸ்டென்ஷன் இருந்திருக்கான். ஸோ அதுபடி இந்த இடத்துல 5 ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம 5th வேவ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஷார்ப்பான கரெக்ஷன்ன்றது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். அதாவது இது நமக்கு ஓவரால் ஒரு சைக்கிளாக கம்ப்ளீட் ஆயிருக்கான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இப்பொழுதுக்கு இந்த புல் பேக்கை பொறுத்தவரை நமக்கு அடுத்த சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கான். ஸோ அடுத்த சைக்கிளுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லீடிங் டயக்னல், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வே கம்ப்ளீட் ஆயிருக்கான். அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் நமக்கு ஒரு டபுள் கரெக்ஷனாக முடிஞ்சிருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த புல் பேக்கை பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நமக்கு தேர்ட் எக்ஸ்டென்ஷனும், செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நம்ம ஒரு ஃபிளாட் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சப்வே ஸ்ட்ரக்சரை நம்ம டே சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கான சப்வே நம்ம டே சார்ட்டில் பார்க்கும்போது, ப்ரீவியஸில் நம்ம 5 ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணதுனால இங்கே நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு 0 A B C, இது ஒரு கரெக்ஷன். இதை ஃபாலோ பண்ணி ஒரு கனெக்டர், இது நமக்கு எக்ஸாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி அகெயின் ஒரு ABC. ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நமக்கு தேர்டுன்றது ஒரு லாங்கஸ்ட் வேவ்ன்றனால ப்ரீவியஸில் ஒரு 5 ஸ்ட்ரக்சர், தென் நமக்கு செகண்டானது ஒரு டபுள் கரெக்ஷன் முடிஞ்சதுனால தேர்ட் அகெயின் நமக்கு ஒரு 5 ஸ்ட்ரக்சர் நடக்கணும். ஸோ அந்த வேவுக்கான சப் வேவ் பொறுத்தளவு 0 1 2. ஸோ இப்போ நமக்கு சப்வேவ் தேர்ட் இங்கே ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ரொம்பவும் குழப்பிக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷனை தொடர்ந்துட்டு அகைன் இந்த ஹையை கட் பண்ணும்போது அகைன் நமக்கு ஒரு லாங்கஸ்ட் வேவ் நடக்கும். உங்களுக்கு நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணி காட்டேன். ஸோ ட்ரா பண்ணி காட்டும்போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நம்ம இந்த ரெண்டு வேரியேஷன் தான் கொண்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கே டபுள் கரெக்ஷன் முடிஞ்சதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தவரை எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன். ஸோ இதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை என்ன மாத்திருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிட்டான். அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்விங் வந்திருக்கான். ஸோ இந்த ஸ்விங் ஆனது நமக்கு தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான 1 and 2 இருக்கும். லைக் எந்த மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த ஸ்விங் ஆனது நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான 1 and 2 இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஸ்விங் நமக்கு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் ஆனது வரக்கூடிய நாட்களில் இப்போ ஃபார்ம் ஆன ஹையை கட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவும், அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்த் ஒரு மைனர் கன்சாலிடேஷனும், தென் ஃபிஃப்த் நமக்கு ஒரு ராலி கொடுக்கும்போது இந்த இடத்துல தேர்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கான சப்வே பொறுத்தல என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0 1 2 3 4 and 5. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு 5 முடியும் போது தான் நமக்கு தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வேரிசை நான் சார்ட்டில் ட்ராப் பண்ணி காட்டுறேன். அதாவது நமக்கு செகண்ட் வேவ் எங்கே முடிஞ்சதோ அது நமக்கு 0 ஆயிருக்கும். இப்போ ஃபார்ம் ஆன மைனர் ஹையானது எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவ், இது நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் வேவ். மார்க்கெட் வரக்கூடிய நாட்களில் இந்த ஹையை கட் பண்ணால் மட்டும் எக்ஸ்டென்ஷனுக்கான தேர்ட் வேவ் மேலே போகலாம். அது மினிமம் நமக்கு 20,755 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் எப்பவுமே லாங்கஸ்ட் வேவ்ன்றனால மார்க்கெட் எதையும் கட் பண்ணி மேலே போகும். அந்த மாதிரி மேலே போச்சுன்னா நமக்கு தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகும். ஃபோர்த் ஒரு மைனர் கன்சல்டேஷன், தென் ஃபிஃப்த் நமக்கு இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 ஸ்ட்ரக்சர் நடந்தால் மட்டுமே நமக்கு தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதான் நமக்கு வேரியேஷன் நம்பர் 1. ஸோ வேரியேஷன் நம்பர் 2 பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஃபிளாட் கரெக்ஷன் எடுத்துருக்கும். ஸோ ஃபிளாட் கரெக்ஷனை பொறுத்தளவு 0 1 2 3 அகெயின் 1 2 3. ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு இந்த மைனர் லோவை கட் பண்ணால் மட்டும் இந்த வேரியேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான சப்வே ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு 5 கொண்ட ஒரு கரெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 கொண்ட கரெக்ஷன் நடந்தால் மட்டும் இது நமக்கு ஃப்ளாட் வேரியேஷனில் வரும். ஸோ இது எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 78 மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் இப்போ ஃபார்ம் ஆன ஹைக்கும் எடுக்கும்போது மார்க்கெட் இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 78 15,854 எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 13,590 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் வேரியேஷன், அதாவது ஃப்ளாட் வேரியேஷன். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தான் ஃபின் நிஃப்டிக்கான லாங் பிக்சராக இருக்கும். அதாவது வரக்கூடிய நாட்களில்
மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டென்சிவ் வேரியேஷன், அதே இந்த மைனர் பாட்டத்தை கட் பண்ணும்போது நமக்கு ஃபிளாட் வேரியேஷன். இந்த ரெண்டு வேரியேஷன் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, வரக்கூடிய வாரம் அதாவது டிசம்பர் மந்த்துக்கான லாஸ்ட் வீக் ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துறோம். ஸோ இந்த வாரத்துக்கான வியூ ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தது நமக்கு 0, 1, 2, 3, 4th ஒரு ஃபிளாட் கரெக்ஷன், தென் 5th ஒரு எண்டிங் டயகனல் கிடச்சிருக்கான். இந்த மாதிரி நமக்கு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுனால அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வே தான் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வே பொறுத்தவரை நமக்கு சப் வே எத்தனை வே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அந்த ஃபைவ் வே பொறுத்தவரை நமக்கு எந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேலன்ஸில் பார்த்தோமா ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணலாம். லைக் எந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு 5th and 30th க்ளோசிங் வச்சதுனால மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நாளை மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்ததுன்னா நம்ம செகண்டுக்கான ஒரு 3 ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு புல் பேக்கை எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இந்த புல் பேக்கை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஹைக்கும் இப்போ ஃபார்ம் ஆன பாட்டத்துக்கும் ரீட்ரெஸ்க்கும் எடுக்கும்போது மினிமம் 38 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணால் மட்டும் நம்ம 61 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போக போகிறோம். லைக் என்ன மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ராக்ரஸிங் பொறுத்து நமக்கு தேர்ட் வேன்றதுனால, ஸோ தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 0, 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேர்டுக்கான சப்பே தேர்டு ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இதுபடி பார்க்கும்போது வரக்கூடிய செஷன் கேப் டவுன் கொடுத்துட்டு நமக்கு 38 கட் பண்ணலாம், நமக்கு 50 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 50 சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு சப்பே 4th கம்ப்ளீட் ஆகும். ஸோ 4th பொறுத்தவரை நமக்கு 3 கொண்டா ஒரு மைனர் புல் பேக் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு மைனர் புல் பேக் முடிஞ்சிட்டு அகெயின் 50 கட் பண்ணும்போது நமக்கு சப்பே 5 கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்டுக்கான சப்வே பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல சப்வே தேர்டு ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இந்த தேர்டை பொறுத்தளவு வரக்கூடிய செஷனில் நமக்கு கேப் ஒன் கொடுத்துட்டு 38 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 50 அடுத்து 61 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேவ் கொண்ட பொறுத்தளவு 1, 2, 3, 4th நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன், தென் நமக்கு 5th வெய்க்கில் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 5 ஸ்ட்ரக்சர் முடியும் போது தான் நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.